வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரிகன் ஸ்டாம்பேட் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம வேஷ் அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றி ராபர்ட் அண்ட் மோபைல் ரெண்டு பேர்கிட்டயும் டீட்டெயிலாக சொல்லி புரிய வைக்கிறான். நானும் என்னோட தம்பியை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். நாங்கள் ரெண்டு பேருமே ட்வின் பிரதர்ஸ். அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் தான் என் பேரில் போட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பிளான்ட்டை திருடுறது, மக்களை பொடுத்தல்றது எல்லாமே அவன் தான். ஆனால் பழி என் மேலே வந்து விழுந்துடுது. இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக நம்ப மாட்டுறாங்க. நல்லா கதை கட்டுற மாதிரி இருக்குது, பார்த்தாததுக்கு நீ சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான. வேஷை கெஞ்சிட்டு இருக்க போது அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே கன் எடுத்துகிட்டு வந்து வேஷை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பைப்பில் உடனடியாக அங்கேருந்து தப்பிச்சு இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக இவனை துரத்துறாங்கன்னு பார்த்தா, இந்த ஊரில் இருக்க ஒரு பிளான்ட் அழிஞ்சிடுச்சு, இன்னும் இருக்கிறது ஒரு பிளான்ட்டு மட்டும்தான். புதுசாக ஒரு பிளான்ட் வாங்குறதுக்கு இவங்களுக்கு மொத்தமாக 6 மில்லியன் தேவைப்படுது. நம்ம வேஷை பிடிச்சி கொடுத்தா 6 மில்லியன். ஸோ அதுக்காக தான் அவனை பிடிச்சி கொடுக்கலான்னு ஊரே சேர்ந்து போராடிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தலைவன் அசால்ட்டாக சிக்குவானா என்ன? பார்க்க ஒரு விளையாடுற மாதிரி ஊரில் இருக்க எல்லா பில்டிங்லேயும் தவி தாவி குரங்க மாதிரி ஓடி தப்பிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக ஒரு பாலத்தில் மாட்டிக்கிட்டான். முன்னாடி ஆளுங்க இருக்காங்க, பின்னாடி ஆளுங்க இருக்காங்க. கண்ணை வச்சு அவனை லாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க போது மேல் பில்டிங்கில் இருக்க மர்வின் அண்ட் ராபர்ட் ரெண்டு பேரும் ஒரு கயிறை தூக்கி போடுறாங்க. அந்த கயிறை பிடிச்சி தலைவன் ஏறி எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்பா தம்பி வேஷ, ஊருக்குள்ளே இருக்க எல்லாரும் உன்னை எப்படியாவது சுட்டு பிடிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்க கன்னை யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட வேண்டியது தானே? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்கிட்ட இருக்க கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். ஆனால் ஒரு புல்லெட்டும் ரொம்பவே விலை அதிகம். சொல்லப்போனால் ஒரு புல்லெட்டை வச்சு பாதி பீஸாவே வாங்கிடலாம். அந்த கணக்கு பண்ணனா அதனால தான் புல்லெட்டை ஷூட் பண்ணதை என் மனசு ஒத்துக்கவே மாட்டுது. இவன் சொல்கிற கதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வேறு வழி எல்லாமே இவனை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஊரை நோக்கி ஒரு சயின்டிஸ்ட்டு காரில் வந்துட்டுருக்கான். கூடவே அவனோட ரோபோட்டையும் கொண்டு வரான். கூட இருக்க பெரிய ரோபோட்டு தான் இவனோட பையன். நம்ம வேஷை பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம வேஷ் ஊரில் இருக்க ஒரு குரூப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கிராமத்துக்கு வெளியில் தப்பிக்கலான்னு பார்க்க போது இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க அவனை பிடிச்சிட்டாங்க. இப்போ மொபைல் அவங்கக்கிட்ட பேசுகிறா. வேஷ் தான் சொல்லப்போனால் உங்களோட கிராமத்தை காப்பாற்றிருக்கான், உங்களோட பிளான்ட்டை 2 தடவை அவன் சரிப்படுத்தியிருக்கா, இருந்தால் கூட அவனை பிடிச்சி கூட பார்க்குறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நீ சொல்கிறது கரெக்டு தான்மா பொண்ணு, வேஷ் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கான். இருந்தாலும் எங்கள் கிராமம் இப்போ ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது, எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவனை பிடிச்சி கொடுத்தா தான் எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லோரும் உயிர் வாழ்வாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் சயின்டிஸ்ட் பாய்புள்ள அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா, வண்டியை வச்சு அவளை ஏற்ற பார்க்க போது வேஷ் குறுக்க வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றுறான். இப்போ வேஷ் அவனோட நெருப்பு கோழி மேலே உட்காந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்க்க போது பின்னாடி இந்த பாய்புள்ள அவனோட கார் எடுத்து அவனை ஃபாலோ பண்ணி பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மர்வின் அண்ட் ராபர்ட் ரெண்டு பேரும் வேஷுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவன் கூட வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பாலைவனமாக இருக்கனால நெருப்பு கோழியால் ரொம்பவே வேகமாக ஓட முடியும். அதே நேரத்தில் வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இருக்க காரோட பெட்ரோல் தீந்து போச்சு. இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட்டை விடாமல் வேஷை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். காரணம், அவனுக்கு காசு ரொம்பவே அவசரமாக தேவைப்படுது. கூட இருக்க ரோபோட்டோட ஆமை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வேஷோட பையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த பையை தூக்கி போட்டதும் பைபிளை இப்போ பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான். சண்டை போடாமல் வேஷ் ஓடி போகிறத நினச்சி அந்த பைபிளுக்கு பயங்கரமான கோவம். கண்ணா பின்னன்னா அவனை திட்டுறான். நீ எல்லாம் ஒரு கன்னராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவனு. இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு சேஃபான லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மர்வின் அதே மாதிரி வேஷை திட்டுறான். அவன் சொன்னது கரெக்டு தான், நீ அவன் கூட சண்டை போட்டிருக்கணும். அதே மாதிரி தான் கிராமத்தில் இருக்க எல்லாரும் உன்னை எகுத்து சண்டை போட்டாங்க. அப்போ கூட அவங்க கூட சண்டை போடாமல் நீ ஓடி தான் வந்த. நீ ரொம்பவே ஒரு மோசமான கோழ. நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு பெருசாக தைரியம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சண்டை போடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் சண்டை போடாமல் இருக்க தான் நல்லது. அடுத்தவங்களை காயப்படுத்துறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறப்போறதில்லை. அதுக்கு பதிலாக ஓடி போடுறது எவ்வளவோ பரவாயில்ல நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவங்ககிட்ட இருக்க ரோபோட்டை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தேவையானது காசு தான், வேஷை பிடிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிளான்ட் இருக்குல்ல, அதை ஆட்டே போகலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போ ஊரில் இருக்க எல்லா மக்களுமே அவனை எகுத்து சண்டை போடுறாங்க. இருந்தால் கூட ரோபோட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்களால சுத்தமாக சமாளிக்கவே முடியல. ப்ளீஸ் எங்களுக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்னு ரேடியோவில் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வேஷ் கேட்டதும் உடனடியாக கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்காக திரும்பி போகிறான். அட யார் சாமி இவன், இப்போ தான் கிராமத்தில் இருக்கவங்க இவனுக்கு துரோகம் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கே போகிறான். நம்மளுக்கு வேறு வழி இல்லைன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு மர்வின் அண்ட் ராபர்ட் ரெண்டு பேரும் காரில் வராங்க. நெக்ஸ்ட் நல்லா இருக்க பிளான்ட்டை ரோபோட் ஆட்டே போட்டுருச்சு. இப்போ யாருமே ரோபோட்டை நோக்கி ஷூட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் பிளான்ட் இருக்குது, பிளான்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா பின்னாடி நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்தாயிடும். இப்போ ஒருத்தவங்க மட்டும் தனியாக போய் ரோபோட்டை எகுத்து சண்டை போடுறாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்காகல. ரோபோட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்கள பிடிச்சி தூக்கி கடாசி அவங்களோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது குறுக்கில் நம்ம தலைவன் வேஷ் வந்து அந்த ரோபோட்டோட கையை தட்டி விட்டு அவங்கள காப்பாற்றுறான். வேஷோட காலும் இரும்பால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ ரோபோட் என்னென்னமோ பண்ணி நம்ம வேஷை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. ஆனால் அதோட எல்லா அட்டாக்லேருந்தும் நம்ம தலைவன் வேஷை அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிறான். இதை பார்க்க போது சயின்டிஸ்ட் தான் பயங்கரமாக கடுப்பாகிறாரு. நீ திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் ஓ கூட செம்மையாக சண்டை போடலான்னு நினச்சோம், ஆனால் இப்போ கூட உன்னோட கன்னை எகுத்து ஷூட் பண்ணவே மாட்டேற, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க?
கன்னை யூஸ் பண்ணதுனா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா. ஏன், நீ கூட தான் கையில் ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்க, இப்போ வெடிக்க என்ன ஷூட் பண்ணாம தானே இருக்கிற. சொல்ல போனால் நீ நானும் ஒன்று தான், நீ கூட நல்லவன் தான். நான் ஒன்றும் ஒன்றும் மாதிரி கிடையாது. நான் வச்சிருக்கிறது ராக்கெட் லான்ச்சர், இதை யூஸ் பண்ணால் உன்னோட கதையை முடிஞ்சிருந்தா போனா போடுன்னு விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு பிளான்ட் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு ராக்கெட் லான்ச்சரை ஷூட் பண்ணுறாரு. வாஷ் அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான், ஆனால் பின்னாடி இருக்க தூணில் பட்டு பாதி பால உடஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இவனோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா நம்ம தலைவன் வாஷை திருப்பி அங்கே இருக்க கல்லை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டான். எதுக்காகடா இவங்களுக்காக நீ சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சயின்டிஸ்ட் கேட்குறாரு. சொல்லப்போனால் என்னோட இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்க, நான் உன்னோட எதிரி தான். ஆனால் டைரெக்டாக வந்து உன்னை அட்டாக் பண்ண ஓ கூட சண்டை போட்டேன், ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்காக நீ எவ்வளோ ஓ பண்ணியிருக்க, ரெண்டு தரம் இந்த பிளான்ட்டை நீ சரிப்படுத்தியிருக்க, அதுக்கப்புறம் கூட பார்த்தோன்னா உன்னை பிடிச்சி கொடுக்க நினைக்கிறானுங்க. ஓ கூட ஃப்ரெண்டாக பழகி உனக்கே துரோகம் பண்ற, இவங்களை எகுத்து தான் நீ சண்டை போடணும், ஆனால் இவங்களை நீ காப்பாற்ற பார்க்குற. நீ சொல்ற மாதிரி இவங்க ஒன்றும் தப்பானவங்க கிடையாது, இவங்க கூட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இவங்களை காப்பாற்றணும். இதெல்லாம் கேட்டதும் சயின்டிஸ்ட் ரொம்பவே கடுப்பாயிட்டேன். அவங்ககிட்ட இருக்க கன்னை யூஸ் பண்ணி வேஷை ஷூட் பண்ணலான்னு பார்க்க போது நம்ம தலைவன் வேஷியை அவனோட கன்னை எடுத்து அவனோட புல்லெட்டை குறி வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணிட்டான். அவனை நோக்கி வர புல்லெட்டையே குறி வச்சு ஷூட் பண்ணுற அளவுக்கு நம்ம தலைவனுக்கு திறமை இருக்கு. நான் காப்பாற்றணும்னு சொன்னது இவங்கள மட்டும் இல்லை, உனக்கும் தான். உனக்கு கூட நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ கூட சொல்ல போனால் நல்லா இருந்தான். இப்ப அந்த பாலம் பாதியா உடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் ஜம்ப் பண்ணி சேஃபான இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அவரோட பையன் கஷ்டப்பட்டு இந்த பிளான்ட்டை எப்படியாவது சேஃபான இடத்துக்கு கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்கான். முழுசா உடையறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா அவன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். கீழே விழுந்துகிட்டே இருக்க போது அவனோட ஒயர் கையை மேல தூக்கி போட்டா நம்ம வேஷ் கஷ்டப்பட்டு பி
கேட்குறாங்க. இதுக்கப்புறமும் எங்கள் கிராமத்தை தேவையில்லாமல் நீ அட்டாக் பண்ண மாட்டேல்ல? இல்லை இங்கே கண்டிப்பாக நான் அட்டாக் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு எங்களோட பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்ல இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு அவனோட பையனை காப்பாற்றிட்டாங்க. பையனை காப்பாற்றினால சயின்டிஸ்ட் சந்தோஷமாக இருக்காரு. பிரச்சனை முடிஞ்சனால கிராமத்து மக்களும் இப்போ சாதாரணமாக மாறிட்டாங்க. மோவிலோட பார்வையில் வேஷ் ஒரு உயர்ந்த மனிதனாக மாறிட்டான். சொல்லப்போனால் மோவிலோட பார்வையில் மட்டும் இல்லை, நம்மளோட பார்வையிலும் தான். இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிராமத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பாரில் ஒன்றா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இதனால தானே உங்கள் கிராமம் சுத்தமாக முன்னேறவே மாட்டுது, பட்ட பகலில் வேலையை பார்க்காம சரக்கடிச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுத்தள்ளு சயின்டிஸ்ட்டை, இப்போ நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம்னு அவருக்கும் ஒரு பக்கம் ஊற்றி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் உள்ளே இருக்க போதே நம்ம வேஷ் மட்டும் அவனோட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் ராபர்ட் கரெக்டாக அவனை பிடிச்சிட்டாரு. நீ எதுக்காக இந்த மக்களுக்கு உதவி பண்ண, இப்போ எதுக்காக இந்த இடத்த விட்டு போகிற? பெருசாக எந்த விதமான காரணமும் இல்லை, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் அவன் போய் சொல்கிற விஷயம் ராபர்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. யார்கிட்ட இருந்தோ நீ ஓடிட்டுருக்க, நீ இருக்க லொக்கேஷன் அவன் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால தான் வேக வேகமாக வேறு இடத்துக்கு போகிறேன். மில்லியனையும் சொன்ன தேடி பிடிக்கலான்னு பார்க்குறான். அதனால தான் நீ வேறு வேறு இடத்துக்கு போய்கிட்டே இருக்க. இப்போ மேலே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னென்ன பேஷ் போய் செக் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்துல ஸ்பைடர் மாதிரி நிறைய குட்டி குட்டி ரோபோட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சயின்டிஸ்டோட பையன் மேலே இருக்குங்க. ப்ளூ கலரில் இருக்க எல்லாமே ரெட் கலராக மாறுது. இப்போ அந்த பையன் வெளியில் ஓடினதும் வெடிச்சு செதறது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. யார் இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.